வணக்கம். நாம் இப்போது இஎம்ஐஎஸில் எப்படி குழந்தைகள் படிக்கிற கிளாஸை மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சின்ன கிளாஸ்லேருந்து பெரிய கிளாஸுக்கு போகணுன்னா நம்ம வந்து ப்ரமோட் கொடுத்து மாற்றிடுவோம், அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது நம்ம வந்து பெரிய கிளாஸ்லேருந்து சின்ன கிளாஸுக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து தேர்ட் படிக்கிறா, ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, என் குழந்தைக்கு வந்து வயசு பத்தலை, ஸோ அவங்கள வந்து நீங்கள் வந்து செகண்ட்லேயே மறுபடியும் இன்னொரு வருஷம் படிக்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. நமக்கு பார்த்தா வயசும் பத்தலை, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும், அவங்கள செகண்டுக்கு டீப்ரமோட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நம்ம ப்ரொஃபைலே எடிட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து அட்மிட் கொடுக்கும்போதே கிளாஸ் ஒன்றை குறைச்சி அட்மிட் கொடுத்துடலாம். பட் இப்போ வந்து அது ரொம்ப அந்த ஆப்ஷன்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லைங்களா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே போய்க்கிறோம், ஸ்டூடெண்ட் ப்ரமோஷனுக்குள்ளே போய்க்கிறோம். ரொம்ப ஈஸி தான். இப்போ அந்த குழந்தையோட பேர் வேணும் நமக்கு. ஸோ அந்த குழந்தை எந்த கிளாஸ் படிக்குதுங்க, தேர்ட் படிக்குது. தேர்டில் வந்து ஏ செக்ஷன் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, கெட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு கொடுத்துக்குறோங்க. இப்போ வந்து எந்த குழந்தையோட பேர் மாற்றணும், தீபிகா அப்படிங்கிற குழந்தையோட பேரண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க வயசு பத்தலை, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குழந்தையும் மறுபடியும் செகண்டில் போடணும். அந்த தீபிகாங்கிற குழந்தைய செலக்ட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் டு பி ப்ரமோட்டடில் அந்த குழந்தையோட பேரை கொண்டு வந்துடுறோம். இந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னா அந்த குழந்தையோட பேர் ஸ்டூடெண்ட்ஸ் டு பி ப்ரமோட்டடில் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ பாருங்கள், அந்த குழந்தைய நம்ம எந்த கிளாஸில் போடணும், செகண்டில் போடணுங்க. ஸோ இங்கே என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செக்ஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணால் தான் இங்கே ப்ரமோட் பண்ண வேண்டிய கிளாஸில் செகண்ட் வரும். பார்த்தீங்களா, செகண்ட் வந்துருச்சு. அப்போ எந்த செக்ஷன்னு சொல்லி அந்த செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது ஆல்ரெடி அந்த பொண்ணோட பேர் இங்கே இருக்குங்களா. இப்போ நாம் இந்த ப்ரமோட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொண்ணோட பேர் செகண்ட் ஸ்டாண்டர்டோட லிஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக போயிடுங்க, அவ்வளோதாங்க. ப்ரமோட்டுன்னு கொடுத்தோம்னா போதும். நம்ம சப்போஸ் மாற்றி போட்டிருந்தாலோ, இல்லை அவங்க வேறு ஸ்கூலில் படித்து அந்த ஸ்கூலில் மாற்றி கிளாஸ் போட்டிருந்தாலோ, நாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்கள எந்த கிளாஸுக்கு போடணுமோ அந்த கிளாஸுக்கு ப்ரமோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.